ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி கதம்பம். நாம் இன்றைக்கி கோவக்காய் வச்சு ஒரு சட்னி பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். யாருக்குமே இது கோவக்காயில் பண்ணதுன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. நீங்கள் சொன்னால் தான் தெரியும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது இட்லி, தோசை, சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிட்லாம். தொகையல் மாதிரி கொஞ்சம் கெட்டியாக பண்ணிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு நம்ம ஒரு 15 கோவக்காய்கள் எடுத்துக்க போகிறோம். நல்ல பிஞ்சான கோவக்காய் எடுத்துக்கோங்க. ரொம்ப பழுத்த கோவக்காய் இதுக்கு நல்லா இருக்காது. நீங்கள் வீட்லேயே டெரஸ் கார்டன் இருக்குது இல்லை பால்கனி கார்டன் இருக்குது, இடம் இருந்ததுன்னா கோவக்காய் செடி ஈஸியாக வீட்லேயே வளர்க்கலாம். இல்லைன்னா கடையில் வாங்கின கோவக்காய் 15 எடுத்துகிட்டு கழுவிட்டு அதனுடைய மேல் பாகத்தையும் கீழே இருக்கிற பாகத்துலேயும் கொஞ்சமாக கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன வட்ட வடிவ துண்டுகளாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வதக்கும் போது ஈஸியாக வதங்கி சீக்கிரமாக வேலை முடியும். ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் ஒரு டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ண கோவக்காய் ஒரு கப் அப்படின்னா கால் கப் அளவு உளுந்தம்பருப்பு, காரத்திற்கேற்ப மிளகாய் வற்றல் சேர்த்து நல்லா வாசம் வரும் வரை வறுத்துக்கணும். இதுக்கு வந்து நான் வந்து இன்றைக்கி கருப்பு உளுந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் வெள்ளை உளுந்து கூட சேர்த்துக்கலாம். கருப்பு உளுந்து நம்ம நார்மலாக சேர்க்கறதுல அது உடம்புக்கு நல்லதுங்கிறனால இந்த மாதிரி சட்னியில் நான் அதிகமாக ஆட் பண்ணிடுவேன். இப்போ நல்லா வறுத்து எடுத்துட்டு அதே கடாயில் அரை கப் அளவு பொடியாக நறுக்கிய வெங்காயம், 2 பல் பூண்டு பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன், இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இதுக்கு அரை கப் அளவு போதுமானதாக இருக்கும். நிறையா சேர்த்தா வெங்காயம் ஸ்மெல் வரும். இதையும் நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கோங்க. திருப்பியும் அதே கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் பொடியாக நறுக்கின கோவக்காய், இந்த மாதிரி வட்ட வடிவமாக நறுக்கின கோவக்காய் ஒரு கப் அளவு, அதையும் நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டு மூடி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வதக்கிட்டே இருங்க. சிம்லேயே வச்சுக்கோங்க, இல்லை மீடியம் ஃப்ளேமில் கூட வச்சுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு கால் கப் அளவு தண்ணீர் சேர்த்து வதக்குங்க. அப்போ கோவக்காய் நல்லா வெந்துடும். வெறும் எண்ணெயிலேயே வதக்கணும் அப்படின்னா ரொம்ப லேட் ஆகும். வதங்கி வரும்போது அது மொறுமொறுப்பாயிடும். அதனால் கொஞ்சமாக வதங்கினதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து இந்த மாதிரி வேக வச்சுக்கிறோம். அதை கோவக்காய் அப்படி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அது கட் ஆகணும். அந்தளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் உளுந்தையும் மிளகாயும் போட்டு பொடி பண்ணிக்கிறோம். அது கூட மீதி இருக்க எல்லா பொருளையும் சேர்த்துக்கிறோம். கோவக்காய், வெங்காயம் கூட கொஞ்சமாக புளி, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துக்கிறோம். எல்லாத்தையும் சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்செடுத்துக்கணும். அரைக்கும் போது நீங்கள் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். ரொம்ப சட்னி மாதிரி வேணும் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட வந்து நான் கொஞ்சம் கால் கப் அளவு தேங்காயும் சேர்த்துக்கிறேன். ஸோ தேங்காய் சேர்த்தோன்னா அது ஒரு வாசமாகவும் இருக்கும், நமக்கு குவான்டிட்டியும் அதிகம் கிடைக்கும். தேங்காய் ஆப்ஷனல் தான், வேண்டாட்டி நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். ஸோ சூப்பரான செம்ம டேஸ்டியான கோவக்காய் சட்னி தயாராகிடுச்சு. கோவக்காய் வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது, அதில் அவ்வளவு நன்மைகள் இருக்குது. ஆனால் யாருமே நம்ம அதை யூஸ் பண்ணுறதில்ல. அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாளாவது யூஸ் பண்ணோம். இந்த மாதிரி நம்ம சட்னி மாதிரி பண்ணி கொடுத்தா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.